சுத்தம் சரியில்லைன்னு சொல்றீங்க, அதே டைம்ல அதே அதிகாரிகள் அதே குழுதா இருக்கு. நீங்க சிஸ்டம் சரியில்லைங்கும் போது எப்படி மாத்த போறீங்கன்னு ஒண்ணு, இரண்டாவது மானியம் எல்லாம் தேவையில்லாதவர்களுக்கும் சென்றடைகிறதுங்கிறீங்க. நீங்க அதே ரூட்ல தானே இப்ப பயணித்துக்கிட்டு இருக்கீங்க, இதை எப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும்? பேரிடர் காலத்தில் எது, அதாவது எல்லா இலக்கும் ஒரே நாளில் அடைய முடியாது, எல்லா தவறையும் ஒரே நாளில் திருத்த முடியாது. நான் துணிச்சலோடு சொல்கிறேன், 7 வருஷத்தில் அடைஞ்ச சரிவை 5 வருஷத்தில் முடிக்கிறோன்னு சொல்கிறேன். அதுவே பெரிய காரியம் பண்ணி இப்போ காமிச்சா நீங்கள் பாராட்டு சொல்லுங்கள் அன்னைக்கு எங்கள் முதலமைச்சருக்கும் கூட இருக்கிறவங்களுக்கும். ஆனால் பேரிடர் காலத்தில் எது முக்கியம் என்று தெளிவாக கருதி பண்ணணும். எல்லா சொசைட்டிலையும் ஏன் ஒன்றிய அரசும் சொல்லிச்சு, பேரிடர் காலத்தில் உற்பத்தியில் 10% வரைக்கும் கூடுதலாக செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட், ஹவு மச் இஸ் அக்யூரசி அண்ட் எஃபிஷியன்சி இம்பார்ட்டன்ட் டு மீ, அதாவது கரெக்டாக போகணும்னும் தெளிவாக இருக்கணுன்றதும் எது முக்கியம், இன்றைக்கு பேரிடர் காலத்தில் பரவாயில்ல தவறு நடந்தாலும் போய் சேர்த்தணுன்றது முக்கியம் என்ற முடிவு எடுக்க தேவை இருந்தது. ஸோ ஃபார் த சேக் ஆஃப் த டிசாஸ்டர், இல்லைன்னா நான் ஒப்புக்கொள்வேனா? நான் தான் சொல்லுவேன் எல்லாம் சிறப்பாக இருக்குன்னு, நான் ஒப்புக்கொண்டு சொல்கிறேன். வி ஹேட் டு டூ வாட் வி ஹேட் டு டூ. அடுத்த முக்கிய கேள்விக்கு நீங்கள் சொல்கிறீங்க, ஓரளவுக்கு ஏற்கனவே மாற்றப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் மாற்றணும். ஆனால் மாற்றினா புது ஆளு பழைய ஆளோட சரியாக பண்ணுவாங்கன்னு யார் எழுதி கொடுப்பாங்களா சர்டிஃபிகேட்டு? சட்டப்படி எல்லாம் தான் நியாயமாக இருக்கணும். அதனால் இதை பல வகையில் திருத்தணும். முதல் அடிப்படை தகவல். இப்போ அந்த பேப்பர் ஃபைலை தவிர வேறு யாரையுமே இது பார்க்கலன்னா இது கரெக்டாக இல்லையான்னு நாங்கள் என்ன கனவாக காணுவோம்? அதனால் முதல்ல எல்லாத்தையும் கம்ப்யூட்டரில் ஏற்றி ஆகணும். எல்லா கவர்மெண்ட் ஃபைலு, எல்லா கவர்மெண்ட் நடவடிக்கை, எல்லா ஜிஎஸ்டி பேமெண்ட்ஸு எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் ஆகி 10 பேர் பார்க்க முடியுன்ற அளவுக்கு கொண்டாடணும். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சன்ஷைன் இஸ் த பெஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட், வெளிச்சம் கிருமியை தவிர்க்கும். ரெண்டாவது, தணிக்கைக்கும் துறைக்கும் தூரம் போடணும். ஒரே துறைக்குள்ளேயே அவங்களே தணிக்கை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நடக்கும். இது கோர்ட்டும் சொல்லியிருக்கு, இதுக்கு ஒரு திருத்தம் கொண்டாட போகிறோம் பட்ஜெட்டில். நம்ம நீதிமன்றமும் ஏற்கனவே சொல்லியிருக்கு, சில துறைகளில் தணிக்கையே அவங்களே வச்சுக்கிறாங்க. அப்போ எப்படி இது நியாயம் வரும்? இன்றைக்கி தவறு செய்கிற அதிகாரி நாளைக்கு தணிக்கை தலைவராக போகிறாரு, எப்படி திருத்துவாங்க? அதனால் அடிப்படை சிஸ்டத்தை மாற்றியே ஆகணும்.